வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்ரியம், குரு வாழ்க, குருவே துணை. ஞானக்களஞ்சியம் கவிகள் விளக்க உரை கவியன் 90. சிந்தனை உயர வேண்டும். பொருள்துறையை ஒழுக்கத்தை உயர்த்துவதற்கே பொறுப்புடனே திட்டத்தை வகுத்து வாழ்வில் இருள் போக்க வேண்டியதே இன்றைய நாளில் இன்றியமையாத செயல். இதை மறந்து அருள்துறையை கேலி செய்தே அந்த போக்கில் ஆட்சியினை கவர என்னும் சதி கூட்டத்தால் மருள் போக்கி நற்பாடம் புகட்டுவதற்கு மக்கள் சிந்தனையாற்றல் உயர வேண்டும். வாழ்வியல் தேவை பொருட்களின் உற்பத்தியை அதிகப்படுத்தி பொருள்துறையை உயர்த்துவதற்கான திட்டங்களை பொறுப்புணர்வுடன் வகுத்துக் கொள்ள வேண்டும். பொருட்களை பகிர்மானம் செய்தல், பயன்படுத்தல் என்ற வகையில் ஒழுக்கத்தை உயர்த்துவதற்கு பொறுப்பான திட்டங்களை வகுத்து செயல்பட வேண்டும். தற்கால மக்களின் வாழ்வில் அறியாமை என்ற இருளும் துன்பம் என்ற இருளும் சூழ்ந்துள்ளது. அதை போக்க வேண்டியதே முதன்மையான முக்கியமான செயல் ஆகும். பொருள்துறை உயர அருள்துறை மூலமாக ஒழுக்க வாழ்வு மலர வேண்டும். ஆனால் ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்ற வஞ்சனையான சுயநலக்காரர்கள் அருள்துறையை கேலி செய்து வருகிறார்கள். பொருள் அருள் என்ற இரு துறையும் உயர்ந்தால்தான் தனி மனித வாழ்வில் இனிமையும் சமுதாய வளமும் காக்கப்பெறும் என்ற உண்மைகளை மறந்து மயக்க நிலையில் உள்ள அவர்களுக்கு நல்ல படிப்பினையை அறிந்து கொள்ள செய்ய வேண்டும். அதற்கு மக்களின் சிந்தனை ஆற்றல் உயர வேண்டும். சமுதாய வளம் கெடும்போது எல்லா மக்களும் துன்புறுவார்கள், எதிர்கால சந்ததியினரும் துன்புறுவார்கள் என்பதை அனைவரும் உணர வேண்டும். வாழ்க வளமுடன்.